இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதை நான்கு பக்கமும் மலையால் சூழப்பட்ட விவசாயத்தை முதன்மையான தொழிலா கொண்ட மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஒரு கொள்ளைக்கார கும்பல் தொடர்ச்சியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நெல்லை கொள்ளையடிச்சு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துன்புறுத்திட்டு வராங்க. அப்படி அந்த கும்பல் அடுத்ததா தேர்வு செய்யப்பட்டது இந்த கிராமம் தான். இந்த விஷயத்தை அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு. மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஏற்கனவே நம்ம அரசாங்கத்துக்கு நிறைய வரி செலுத்திட்டு இருக்கோம். இதுல இந்த கொள்ளைக்கார கும்பலும் வந்துட்டா நாம எல்லாம் சாகறது தவிர வர வழி இல்ல அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கிட்ட போய் கேக்குறாங்க. இந்த முதியவர் நாம அவங்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் எல்லாம் நாம சாதாரண விவசாயிகள், நாம எப்படி அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த முதியவர் நாம சில சாமுராய்களை நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அந்த அளவுக்கு பணமும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதனால வறுமையில இருக்கக்கூடிய சாமுராய்களை நாம தேர்வு செஞ்சு அவங்களுக்கான சன்மானமா நாம நல்ல உணவை வழங்கலாம். அறுவடைக்கான நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த சாமுராய்களை நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு. இதனால அந்த ஊர்ல இருந்து ஒரு நாலு பேர் நகரத்துக்கு போய் அப்படி வறுமையில இருக்கக்கூடிய சாமுராய்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த சாமுராய்களை கண்டுபிடிச்சாங்களா, தன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த கொள்ளைக்கார கும்பல்ட்டு இருந்து தன்னோட கிராமத்தை காப்பாத்தினாங்களா அப்படின்ற கதையை சொல்ற படம் தான் செவன்த் சாமுராய். நகரத்துல சாமுராய் அப்படின்னா நல்ல மரியாதையும் உபசரிப்பும் கிடைக்கும் அப்படின்றதுனால பல பேர் போலியா தான் சாமுராய் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்க உண்மையான சாமுராயை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. நாட்களும் நகர்ந்துகிட்டே இருக்கு, அறுவடைக்கான நாளும் நெருங்கிட்டே இருக்கு. நகரத்துக்கு வந்து பல நாட்களாகியும் இவங்கனால சாமுராயை கண்டுபிடிக்கவே முடியல. இதனால திரும்ப ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அப்போ அங்க ஒரு திருடன் ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு உள்ள வந்தா குழந்தைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிற எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு சாமுராய் அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அவருக்கான சன்மானமா உணவு தான் வழங்கப்பட்டுச்சு அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அந்த சாமுராய் கிட்ட போய் தன்னோட கிராமத்தை பத்தி சொல்லி உதவி கேக்குறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனா கொள்ளைக்கார கும்பலை எதிர்த்து சண்டை போடணும்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஆறு சாமுராய் தேவை அப்படின்ற சொல்லிட்டு உண்மையான சாமுராயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாம நீங்க உணவு மட்டும்தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. பிறகு இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு அவரே உண்மையான சாமுராயை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாரு. ஒரு வீட்டுக்குள்ள சாமுராய்களை வர சொல்லிட்டு தன்னோட உதவியாளர்கிட்ட ஒரு கட்டையை கொடுத்து கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தாக்க சொல்றாரு. அப்படி அவங்க அந்த தாக்குதலை தடுத்துட்டா அவங்க உண்மையான சாமுராய் அப்படின்னு சொல்றாரு. முதலாவதா வரக்கூடிய சாமுராய் அந்த தாக்குதலை தடுத்துறாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லி உதவி கேட்கும் போது அவரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இரண்டாவது நபர் வெளியே இருந்து யாரோ தாக்குறதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அவர்கிட்டயும் இந்த கிராமத்தை பத்தி சொல்லி உதவி கேட்கிறாங்க. அவரும் இந்த கிராமத்துக்கு வர ஒத்துக்கிறாரு. இப்படி ஆறு பேரை தேர்வு செஞ்சு அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கிராமத்துக்கு போற வழியில ஒருத்தன் கோமாளி மாதிரி தானே வழியக்க வந்து தான் சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடவே வரான். எவ்வளவு விரட்டினாலும் இவன் போக மாட்டேங்கிறான் அப்படின்றதுனால இவனையும் ஏழாவதா சாமுராயா சேர்த்துக்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொள்ளையர்கள் எந்த வழியா வருவாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டு கிராமத்துடைய வரைபடத்தை வச்சு நாலு புறமும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு சாமுராய் அந்த ஊர் மக்கள்ல சில பேரை தேர்ந்தெடுத்து கொள்ளையர்களை தாக்குறதுக்கான பயிற்சியை கொடுக்கறாரு. சில வீடுகள் இவங்க ஏற்படுத்துற பாதுகாப்பு பகுதியை விட்டு தள்ளி இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் வீட்டை விட்டு வர சொல்றாங்க. அந்த நபர்கள் வர மறுக்கிறாங்க. பயிற்சி கொடுக்கப்பட்ட மக்களை நாலு படை பிரிவுகளா பிரிச்சு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு படையா காவலுக்கு வைக்கிறாங்க. மேலும் நாலு திசைகள்லயும் மர கட்டைகளை வச்சு ஒரு தடுப்பு சுவர் ஏற்படுத்துறாங்க. அறுவடைக்கான நாள் வருது. மக்கள் எல்லாம் பாட்டு பாடி அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இரவு முழுவதும் ரெண்டு ரெண்டு பேரா மாறி மாறி காவலுக்கு இருக்காங்க. அடுத்த நாள் கொள்ளைக்காரர்கள ஒரு சிலர் இந்த கிராமத்தை வேவு பார்க்க வராங்க. அப்போ அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்க இருக்கும் இடத்துல தாக்குதல் நடத்தி அதுல ஒருத்தனை மட்டும் கட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. மக்கள் அந்த கொள்ளைக்காரனை பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட்டு எல்லாமே அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கொள்ளைக்காரர்களால தன்னோட குடும்ப மொத்தத்தையும் இழந்த ஒரு வயதான மூதாட்டி அந்த கொள்ளைக்காரனுக்கான தண்டனையை கொடுக்கிறார். பிறகு கொள்ளைக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நாம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் தாக்குதல் நடத்துறாங்க. கொள்ளைக்காரர்களோட கூடாரம் முழுக்க தீ வைக்கப்படுது. அதுல இருந்து வெளியே வர ஒவ்வொருத்தரையும் சாமுராய்கள் தாக்குறாங்க. அந்த தாக்குதல்ல ஒரு சாமுராய் உயிரிழந்துறாரு. ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துறாங்க. கொள்ளையர்கள் கிராமத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. சாமுராய்களும் சாமுராய்களால் பயிற்சி கொடுக்கப்பட்ட மக்களும் நாலு திசையிலும் தாக்க தயாரா இருக்கிறாங்க. கொள்ளையர்கள் உள்ள நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் சாமுராய்கள் அம்பு மூலமா தாக்குதல் நடத்தி அவங்களை தடுத்துறதுனால கொள்ளையர்களால அந்த கிராமத்துக்குள்ள நுழையவே முடியல. இதனால கோவப்பட்டு இவங்க பாதுகாப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. மீண்டும் இரவுல கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. ஒவ்வொரு தடவையும் தாக்குதல் நடத்தும் போதும் பல கொள்ளையர்கள்
வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இதனால கொள்ளைக்கார கும்பல் பின்வாங்கி பின்வாங்கி இடைவேளை விட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில கொள்ளையர்கள் திரும்பவும் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல ஒரு திசையில மட்டும் கொள்ளையர்களை உள்நுழைய விட்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு யுக்தி பயன்படுத்தப்படுது. அதுல முதல்ல வர ஆள மட்டும் கிராமத்துக்குள்ள நுழைய விட்டு மீதி பேரை அங்கேயே தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. இந்த உள்நுழைய விட்ட நபரை அங்க இருக்கக்கூடிய சாமுராயால் பயிற்சி கொடுக்கப்பட்ட மக்கள் தாக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் தாக்குதலை நுட்பமா நடத்தி பல கொள்ளையர்களை கொலை பண்ணிடுறாங்க. இந்த தாக்குதலை புரிஞ்சுகிட்ட கொள்ளையர்கள் பின்வாங்குறாங்க. அடுத்த தாக்குதலப்போ அம்பையும் துப்பாக்கியும் பயன்படுத்தி தூரத்துல இருந்து பாதி பேர் தாக்குதல் நடத்த மீதி பேர் கிராமத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கொள்ளையர்கள் கிராமத்துக்குள்ள நுழைய பல கிராம மக்கள் கொல்லப்படுறாங்க. மேலும் ஒரு சாமுராய் இறக்குறாரு. திரும்பவும் கொள்ளையர்கள் பின்வாங்குறாங்க. அடுத்த தாக்குதலுக்கு வெறும் 13 கொள்ளையர்கள் தான் இருக்காங்க. அவங்களையும் கொன்னுட்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சாமுராய் சொல்றாரு. அதிகாலை திரும்பவும் சண்டை நடக்குது. இந்த முறை 13 கொள்ளையர்கள் தான் அப்படின்றதுனால அவங்கள கிராமத்துக்குள்ள நுழைய விட்டு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல மொத்த கொள்ளையர்களும் கொல்லப்பட்டு மேலும் 2 சாமுராய்கள் இறக்குறாங்க. இறந்து போன சாமுராய்களுக்கும் மக்களுக்கும் இறுதி மரியாதை செலுத்தப்படுது. அப்போ ஒரு சாமுராய் உண்மையா இந்த போர்ல ஜெயிச்சது இறந்து போன இந்த மக்களும் சாமுராயும் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி வசனத்தை சொல்றாரு. படம் நிறைவடையுது. இந்த படம் 1954 வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் திரைப்படம். இது 1586 ஜப்பான் உள்நாட்டு போறப்ப நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு சாமுராயோட வாழ்க்கைய படமா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் போது இப்படி ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது தெரிய வர இதையவே முழு படமா எடுத்திருக்காரு. முதல்ல இந்த படத்துக்கு 6 சாமுராய் அப்படின்னு தான் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. பிறகு படம் முழுக்க சண்டை காட்சிகளாகவே வர்றதுனால நகைச்சுவை காட்சிகள் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி மேலும் ஒரு கதாபாத்திரம் நகைச்சுவைக்காகவே சேர்க்கப்பட்டது. அதுதான் இந்த கதையில வரக்கூடிய 7th சாமுராய். இதனால படத்துக்கான தலைப்பும் 7th சாமுராய் அப்படின்னு மாற்றப்பட்டது. இந்த படம் வெளிவந்து பல பாராட்டுகளையும் பல விருதுகளையும் கோடிக்கணக்கான வசூல்களையும் பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்துக்கான பாராட்டை யாராலும் ஒரு சில வரிகளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு படத்துடைய இயக்குனர் அகிரா குரோசாவா.